அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபி சமையல். இப்ப சூப்பரான ஜூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த குளிர்காலத்துல பெரியவங்கள்ல இருந்து குட்டீஸ் வரைக்கும் விரும்பி குடிக்கக்கூடிய ஆரோக்கியம் தரக்கூடிய இனிப்பு ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைரக்டா மாவு அப்படியே போட்டோம் அப்படின்னா கட்டி விழுந்துரும். கட்டி விழுகாம இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்லியிருக்க அளவுல 2 பேர் கூழ் குடிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா போதும். 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ராகி மாவையும் உள்ள ஊத்திக்கிறேன். இந்த ஸ்பூன்ல 10 ஸ்பூன் சர்க்கரை இதையும் உள்ள போட்டுக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. இந்த குளிர்காலத்துல காலையில எந்திரிச்ச உடனே இந்த கூழ் குடிச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம பால் சேர்த்திருக்கங்காட்டிக்கு கொஞ்சம் ஆறுனா கூட கெட்டி ஆகாது, அப்படியே கூழ் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா பாலும் சேர்த்திக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நுரக்கட்டி இந்த மாதிரி கொதிச்சாவே போதும். இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம். குளிர்காலத்துக்கு ஏத்த மற்றும் ஆரோக்கியம் தரக்கூடிய இனிப்பு ராகிக்குள் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். Thank you for watching.